கேட்பனிஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய இலக்கு நிகழ்ச்சியில் புத்தகத்தை பற்றியும், புத்தகத்தை எவ்வாறு படிப்பது, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் வாழ்வியல் எழுத்தாளர் மற்றும் பயிற்சியாளர், அது மட்டுமல்லாமல் எண்ணங்கள் தரும் அபார வெற்றி என்ற புத்தகத்தின் எழுத்தாளர் நம்முடன் இணைந்திருக்கிறார் உதய சான்றோன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இன்றைய காலகட்டத்தில் புத்தக படிக்கணும்ன்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இருந்தா கூட, பட் அதுக்காக அவங்களுக்கு டைம் கிடைக்கிறது இல்ல. ஸோ அந்த டைம், எந்த டைம்ல படிக்கிறதுக்கு அது ஆப்டா இருக்கும் புத்தக படிக்க? நல்ல கரெக்டான இயல்பா நிறைய பேர் ஃபேஸ் பண்றது இதுதான். இப்போ நிறைய பேர் வந்து யாருமே எனக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்னு யாரும் சொல்றது இல்லை. உண்மைதான் சார். அது வந்து எப்படின்னா, அது வந்து உடலுக்கு தேவையான ஒரு உணவு. ஏன்னா சப்போஸ் வந்து ரொம்ப அத்தியாவசியம். சப்போஸ் நான் சாப்பிடல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்து டயர்ட் ஆகிடும். ஒரு கட்டத்தில் வந்து உணவுன்றது ரொம்ப பேசிக். ஆமாம், உணவுன்றது பேசிக். அது மாதிரி மனம் சார்ந்தது, அதாவது உடல் எப்படி உடலுக்கு முக்கியமோ அது மாதிரி அறிவு சார்ந்ததுக்கு மனதுக்கு நம்ம வந்து உணவு என்னென்னா புத்தகங்கள் தான். அப்போ வந்து என்னென்னா, ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் வந்து வளர்றாரு இல்லைன்னா கீழே போகிறாரு. நிலையான அந்த ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க, நிலையான ஒரு ஸ்பேஸ்லாம் கிடையாது. கிடையாது. அப்போ என்னன்னா, நிறைய பேர் அந்த காரணம் சொல்கிறாங்க இல்லைங்களா, எனக்கு நேரம் இல்லை அப்படின்றதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, எளிய வழிகள் இருக்குது. இப்போ நான் வந்து என்னென்னா, இப்போ புத்தக கண்காட்சியில் கூட நம்ம பார்க்குறோம், வருடம் வருடம் நிறைய புத்தகங்கள் வாங்குறாங்க. ஆனால் அடுத்த புத்தக கண்காட்சி வந்துடுது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனை புத்தகம் படிச்சிருக்காங்கன்னா, நியாயமாக சொல்லணுன்னா ஒரு ரொம்ப குறைவாக தான் படிக்கிறாங்க. அது எல்லாரையும் சொல்ல மாட்டேன். அப்போ என்ன ஜென்ரலாக இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணலான்னா, எளிமையாக நீங்கள் கேட்ட மாதிரி தினசரி ஒரு 20 நிமிடம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா நார்மலாக நிறைய நமக்கு இப்போ ஃபாரின் வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு புத்தகம் கையில் வச்சுருப்பாங்க, ஒரு பேக்கில் இருக்கும். இப்போ டிராவல் பண்ணுறீங்க, வெறுக்கே பார்த்துட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படியே எதுவுமே யோசிக்கா வேடிக்கை பார்த்துட்டு போகிறது இல்லைன்னா எதுவுமே யோசிக்காமல் எடுத்துக்கு பதில் அழகாக ஒரு புத்தகத்தை வாங்கி அழகாக நம்ம வாசிக்கலாம். இல்லை நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிடம் 2 அத்தியாயத்தையாவது நான் படிச்சுட்டு படுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாசிப்பாங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு இயல்பான விஷயம் கேள்வி வருது. ஏன் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நமக்கு வந்து நம்ம துறை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், பிடிச்சதாக இருக்கட்டும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு செலிப்ரிட்டி இல்லைன்னா ஒரு விஐபி, ஒரு முக்கியமான நபர் நம்ம போய் சந்திக்கணும் அப்படின்னா, அது வந்து எல்லாராலும் சந்திக்கிறது வந்து இயல்பாக நடக்கிறது கிடையாது. ஆனால் உலகத்தில் இருக்கிற எங்கே இருக்கிறவங்கள வேண்டாலும் அவங்க எழுதின புத்தகத்தின் மூலயமா ஈஸியாக நம்ம சந்திக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு துறை சார்ந்த சில அறிவுகள் இல்லாமல் இருந்தால் கூட நம்ம அந்த புத்தகத்தின் மூலமாக முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போ என்ன, நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. அப்போ வந்து என்னென்னா, பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா, கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். அதாவது என்ன உள்ளே இருக்கோ அதுதான் வெளியில் வரும், சட்டியில் என்ன இருக்கோ அது அகப்பில் வெளியில் வரும்ன்ற மாதிரி. அப்போ உள்ளுக்குள்ள நல்ல விஷயங்கள், நல்ல பண்பான நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே கற்றுக்கன்னா மனதில் நல்ல ஒரு பக்குவப்பட பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மனிதனை, ஒரு பண்பட்ட மனிதனாக நான் வெளியில் கொண்டு வருது. இந்த மாதிரி புத்தகத்தின் வாசிக்கிறதுனால பலன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரெண்டு கிடையாது, மல்டி, அதாவது எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்போ புத்தகம் வாசிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல்ல வந்து நான் இதுலையாவது உங்களை தொடங்கணும், உங்களுக்கு பிடிச்ச புத்தகம், அது ஜோக்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு கவிதையாக இருக்கலாம், இல்லைன்னா தன்னம்பிக்கை சார்ந்த புத்தகங்களாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் ரொம்ப கவலையோடு இருக்கார்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் ஒரு சுய முன்னேற்ற புத்தகம் எடுத்து படிக்கிறார், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே. அப்போ படிக்கும்போது நம்மளை விட படுமோசத்தில் பாதாளத்திலேருந்து ஒருத்தர் வந்து மீண்டு வெளியே வந்து அவருடைய வாழ்க்கையை அதில் பகிர்ந்துருப்பார். அவரே வந்துட்டார், என்னால் ஏன் வர முடியாது அப்படின்ற எண்ணம், ஒரு தைரியம் வரும்போது பார்த்தீங்கன்னா அது எதன் மூலயமா கிடைச்சுன்னா அந்த புத்தகத்தின் மூலயமா தான் கிடைச்சிது. அப்போ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தகன்றது அருமையான விஷயம். ஓகே சார், பட் இப்போ இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்துட்டு புக்ஸ் அதையிலே டவுன்லோட் பண்ணி படிக்கிறாங்க. அதுக்கும் நம்ம லைவாக புக் வச்சு படிக்கிறதுக்கும் என்ன சார் நிறைய இருக்குது? உதாரணத்துக்கு இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் படிக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் படிக்கிறாங்க, நிறைய சோஷியல் மீடியா வந்துருச்சு. இருந்தாலும் இந்த விஏகேன்னு சொல்லுவோம், விஷுவல் ஆடிட்ரி கனஸ்தட்டிக் அப்படின்வாங்க. விஷுவல்னா நேராக விஷுவலாக பார்க்குறது. இப்போ நார்மலாக விஷுவலாக பார்த்து படிக்கும்போது புத்தகத்தில் எவ்வளோ நேரம் படித்தாலும் உங்களுக்கு கண் பிரச்சனை கிடையாது, நமக்கு முன்ன பின்ன தூரம் வச்சுக்கலாம். கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்க்ரீன் வந்து நேச்சுரலாகவே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நம்ம பார்த்தாவே கண்ணுக்கு கெடுதல்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கெமிஸ்ட்ரி டச் அண்ட் ஃபீல், ஒரு குறிப்பு எடுத்துக்கலாம், வேணும்னா திரும்பி நம்ம ரீகால் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம புத்தகத்தில் முடியும். அதே மாதிரி ஆடிட்ரி சத்தமாக நீங்கள் படிக்கலாம்,
எல்லா ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் எடுத்து படிக்கலாம் நீங்கள். ப்ளஸ் வந்து சப்போஸ் நீங்கள் ஃபோல்டரில் வச்சுக்கிறது, நீங்கள் வந்து நார்மலாக கம்ப்யூட்டரில் படிக்கிறவங்க, நான் நிறைய எனக்கிட்டே வந்து கம்ப்யூட்டரில் ஒரு 500-600 இபுக்ஸ் இருக்குது. ஆனால் எத்தனை படிச்சிருக்குன்னா ரொம்ப இது. ஆனால் நான் இயல்பாகவே பக்கத்தில் ஒரு புத்தகம் இருக்குது, லைப்ரரியில் இருக்குது, டேபிளில் இருக்குது அப்படின்னும் போது இயல்பாக எடுத்து படிக்கிறதுக்குன்றது ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது. ஒரு ஃபீல் கிடைக்கும், விஷுவலாக நம்ம வந்து க்ரியேட்டிவாக யோசிக்க முடியும், என்ன சொல்ல வராங்கன்னு அந்த முழுமையாக போக முடியும். அப்போ வந்து தவறுன்னு, அதாவது ஏதாவது ஒன்று படிக்கணும் நல்லது தான், ஆனால் அதை விட ஃபிசிக்கலாக புத்தகம் வாங்கி படிக்கிறது அற்புதமான விஷயம். ஏன்னா அந்த ராத்தருக்கும் வந்து அந்த உழைப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்குற மாதிரி ஆயிடுது. ஓகே சார், இப்போ சுய முன்னேற்ற புக்கை பத்தி சொன்னீங்க, இந்த சுய முன்னேற்றம் சம்பந்தமான புத்தகங்களை படிச்சா நிஜமாவே அந்த மாற்றங்கள் உருவாகின்றனவா? நிச்சயமா உருவாகுது. இதுக்கு வந்து காலங்காலமா நிறைய எவிடன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு எண்ணங்கள்னு ஒரு புத்தகத்தை டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி எழுதினார். இப்போ அந்த எண்ணங்கள், அதெல்லாம் டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி ஐயாவுடைய புத்தகத்தை படிச்சு நிறைய பேர் அது தொழிலதிபராக மாறியிருக்காங்க, மிகப்பெரிய சிந்தனையாளர்களாக மாறியிருக்காங்க, நிறைய துறைகளில் வல்லுநர்களாக மாறியிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு புத்தகமே அதோட பெரிய தாக்கத்தை உருவாக்குது. உதாரணத்துக்கு நான் கூட மேலோட்டமாக தான் புத்தகத்தால் பெருசாக என்ன பெரிய மாற்றம் வந்திருப்போம் இயல்பாக நினச்சவன் தான் நான். ஆனால் டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி ஐயாவோடய எண்ணங்கள் புத்தகத்தால் மாறினவன் தான் நானும். இப்போ நான் வந்து ஒரு எழுத்தாளராக இப்போ வாசிக்கிறவனாக இருந்ததுக்கும் ஒரு எழுத்தாளனாக இருக்கிறதுக்கும் இப்போ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த இப்போ நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், எண்ணங்கள் தரும் அபார வெற்றின்ட்டு, நர்மதா பதிப்பகத்தினுடைய வெளியீடு. அது என்ன பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு வருடம் உழைப்பது, ஒரு வருடம் மட்டும் கிடையாது, ஒரு 10 முறைக்கு மேலே ஒரு பிழை திருத்தம், எடிட்டிங்னா இன்னும் இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு சொல்லி அதை ஃபினிஷ் பண்ணி வரும்போது தான் நம்ம ஒரு 100 ரூபாவோ இல்லைன்னா வந்து ஒரு 150 என்ன விலையோ, ஒரு புத்தகமும் 50 200-500 வரைக்கும் கூட இருக்குது, அதுக்கு தகுந்த பக்கத்துக்கு தகுந்த மாதிரி விலைக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஆனால் சாதாரணமாக டக்குன்னு வாங்கி நம்ம படிச்சிடலாம். ஆனால் அதுக்கான ஒரு நபர் உழைப்பு, ஒரு பதிப்பாசிரியர் எல்லாமே எல்லா புத்தகத்தையும் அவங்க எடுத்துறது கிடையாது. தரமான புத்தகமாக முதல்ல யோசித்து எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கான உழைப்பு, பிரிண்டிங் எல்லாம் முடிஞ்சு நமக்கு ஒரு ஃபினிஷிங்காக வரும்போது நம்ம வாங்கி படிக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ உழைப்பு பின்னாடி இருக்குன்னு நமக்கு நிறைய பேர் தெரியாது. ஈஸியாக காசு கொடுத்து வாங்கிடுவோம், உழைப்பு தெரியாது. அது மாதிரி ஒரு புத்தகம்ன்றது ஒரு கிரியேஷன் வந்திருக்கு, ஒரு அசிரியரி மாதிரி நமக்கு எவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொக்கிஷம் மாதிரி இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்களை என்னென்னலாம் நமக்கு வேணுமோ, உதாரணத்துக்கு சுய முன்னேற்றம் சார்ந்து நம்ம வந்து எவ்வளோ எவிடன்ஸ், நிறைய டெக்னிக்ஸ், நிறைய பயிற்சிகள், நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்வில் ஜெயிக்கிறதுக்கு வெற்றி அடைகிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து புத்தகத்தில் வந்து கொட்டி கிடக்குது. அப்போ நம்ம வந்து அதெல்லாம் படிக்கும்போது அதில் வந்து சில ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு மனிதன் மிகப்பெரிய வெற்றியாளனாக உருவாகிறதுக்கான களம், இல்லைன்னா ஒரு விதை, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பங்கு வந்து புத்தகம் வருது. அதனால தான் வந்து புத்தகம் வந்து ஒரு நல்ல தோழன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நண்பர்கள் அப்படின்ட்டு. காலங்காலத்துக்கு இருக்கும், தலைமுறை தாண்டியும் இருக்கும். அது மாதிரி ஒரு விஷயம் இப்போ கூட திருக்குறள் எடுத்துக்கோங்க, 8000 வருடம், 2500 ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஆனால் அந்த புத்தகம் வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய அரிய பொக்கிஷமாக இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக போற்றப்படக்கூடிய ஒரு புனித நூலாக பைபிளுக்கு அடுத்து தான் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா அவருடைய அந்த எழுத்து பார்த்தீங்களா, அதுதான். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு புத்தகங்களை படிக்கிறவராக இருந்தேன், இப்போ வந்துட்டு எழுத்தாளராக இருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த படிக்கிறவராக இருக்கும்போதும் எழுத்தாளராக இருக்கும்போதும் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? நிறைய மாற்றம் இருக்குது. உதாரணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அத்தியாயம் 2 அத்தியாயம் படிப்பேன், இல்லைனா வந்து பிடிச்சிருந்தேன்னா தொடர்ச்சியாக படிப்பேன். ஒரு எழுத்தாளராக நான் அனுபவப்பட்டதில், அதனால் நான் என்ன இப்போ நினைக்கிறேன்னா, சின்ன புத்தகம் வாங்கினா மேக்ஸிமம் ஒரு நாள்லேயே படிக்கிறது, என்ன படிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது. அப்போ வந்து புத்தகத்தை எதையுமே நெக்லெக்ட் பண்ணுறது கிடையாது, நல்ல நல்ல விஷயம் இன்னும் எவ்வளோ கற்றுக்க வேண்டியிருக்குன்ட்டு. ஒரு புக்கு வாங்கினேன்னா எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதோடய அருமை தெரியுது எனக்கு. ஒரு எங்கெங்கேருந்தெல்லாம் வந்து ஒரு கோர்வை எடுப்பாங்க, ஒரு தொகுப்பு எடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க. ஒரு புத்தகத்தை எழுதணுன்னா அதுக்கு எவ்வளோ பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்குது. இப்போ அங்கேருந்து ஒரு ஹனி எப்படி, ஒரு தேனி வந்து ஒரு தேனை எப்படி கலெக்ட் பண்ணுதோ அது மாதிரி, ஒரு எழுத்தாளன்றவர் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு தேனை அப்படியே பருகிற மாதிரி கொடுக்குறார் வாசகருக்கு. அப்போ நான் ஒரு எழுத்தாளனாக இருந்தது இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ அதுன்ட்டு. இப்போ என்னுடைய வாசிப்பு பழக்கம் அதிகமாயிருக்கு. ஒரு புத்தகத்தை உருவாக்கணும்னா அதற்காக பல புத்தகங்களை, பல புத்தகங்கள் படிக்கணும், அனுபவம் ப்ளஸ் நான் பகிர்ந்துக்கிற விஷயம் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் தொகுப்பாக ஒருத்தர் கொண்டு வரும்போது எப்படின்னா ஒரு கருவை உருவாக்குற மாதிரி தான், ஒரு உயிரை கொடுக்குற மாதிரி தான் ஒரு புத்தகம்ன்றது. அப்போ அந்தளவுக்கு ஒருத்தர் கொண்டு வரும்போது எனக்கே கூட ஒரு வாசிப்பனாக இருந்ததுக்கும் இப்போ எழுத்தாளனா வந்து இப்போ எனக்கு வந்து ரொம்ப உணர்ந்திருக்கேன் நான். அப்போ இந்த சமூகத்துக்கு வந்து இப்போ எல்லோரும் வந்து மேலோட்டமாக எக்ஸசைஸ் பண்ணும் நல்லது அப்படின்றாங்க, ஆனால் எத்தனை பேர் உடற்பயிற்சி பண்ணுறாங்க. அது மாதிரி வாசிப்பு கூட இது வந்து பெருசாலாம் எடுத்துக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளான எளிய ஒரு உதாரணம் கொடுக்குறேனே.
ஒரு ஒரு புத்தகத்தில் இப்போ நார்மலாக அந்த புத்தகம் இருக்குது, எத்தனை பக்கம் இருக்குன்னா 168 பக்கம். ஒரு நாளைக்கு ஒரு 20 பக்கம் படிக்க போகிறேன், இல்லைனா ஒரு 2 அத்தியாயம் படிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு 15 நாளில் ஒரு புத்தகத்தை நீங்கள் படிச்சிடலாம். ஒரு 15 நாளில் ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ ஜூஸ் எசன்ஸுன்னு வாழ்வியலுக்கு தேவையான எவ்வளோ அற்புதமான உண்மைகளை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. இயல்பாகவே உங்கள் மனசு வந்து அதை உள்வாங்கிட்டு அது உங்கள் சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லக்கூடிய ஆழ்மனம் வந்து நீங்கள் படிக்க படிக்க அதில் என்னென்னலாம் தேவையோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது லேர்ன் ஆகிடும். 24 மணி நேரமும் வந்து செயல்பட்டுகிட்டே இருக்குது. அப்போ 15 நாள் ஒரு புக்குனா மாதத்தில் 2 புத்தகம், வருடத்தில் 24 புத்தகம், ஒரு 10 வருடத்தில் 240 புத்தகம். இப்போ 20 வருடத்தில் 240னா 480. அப்போ வந்து நம்ம எவ்வளோ புத்தகங்கள் நம்ம படிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு நபர்கிட்ட நீங்கள் நார்மலாக நான் பார்த்தா யார் கேட்டாலும் கடைசியாக எந்த புத்தகம் படிச்சிங்க அப்படின்னு, நல்ல பழக்கம் அது. ஏன்னா அது வந்து நிறைய வந்து எனக்கு தெரியல புரியல அது எனக்கு சொல்லலைன்றதை விட நமக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த சமூகத்தில் எவ்வளோ பேர் வந்து நமக்காக பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் அற்புதமான பொக்கிஷங்கள்லாம் வச்சுருக்காங்க. இதுக்குன்னா எளிமையாக ஒரு உதாரணம் கொடுக்கணும்னா நம்மளுடைய அண்ணாதுரை, ஐயா அண்ணாதுரை இருக்காங்க இல்லைங்களா. இப்போ வந்து அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம், அவர் வந்து அமெரிக்காவில் ஆப்ரேஷனில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் பேரறிஞர் அண்ணா. அப்போ வந்து ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கார், டாக்டர் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு ஒன்னே, இல்லை இல்லை இந்த புத்தகம் இன்னும் ஒரு நாள் தள்ளி போடுங்க அப்படின்றாங்க. சொல்கிறார் ஏன் அப்படின்னா, நான் ஒரு அருமையான புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன், சப்போஸ் எனக்கு ஆப்ரேஷனில் நான் உயிர் பழிக்காமல் போயிட்டேன். அப்போ அவர் என்னென்னா அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணுன்ட்டு அந்த புத்தகத்தை படிக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனிதன் இறக்க போகிற ஒரு மனிதரே, அதாவது உயிரை விடுறதுக்கு அவருக்கு தெரியல அவ்வளோ நேசிச்சிருக்காருன்னா, கற்றல்ன்றது ஒரு அற்புதமான விஷயம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து படிப்பு சம்மந்தமான புத்தகத்தை மட்டும் படிக்கிறாங்க, அது நல்லது தான். ஆனால் இப்போ வந்து நிறைய என்ன மாரல் கிளாஸஸ் மாதிரி நிறைய பெற்றோர்கள் வந்து நிறைய அற்புதமான புத்தகங்கள்லாம் இருக்குது. இப்போ அந்த புத்தகங்கள்லாம் வந்து நாம் வந்து பெற்றோர்கள் குழந்தைங்க படிக்கலன்னு சொல்கிறத விட நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை அவங்க காப்பி பண்ணுவாங்க, அப்பாவே படிக்கிறார் நானும் படிக்கணுன்ற எண்ணம் வரும் உங்களுக்கு. 2வது 4 விஷயத்தை அதுலேருந்து கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ இயல்பாகவே வந்து கற்றல்ன்றது ஒரு எப்படி உணவுன்றது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கோ அது மாதிரி இதுவும் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டால் நிறைய அற்புதமான புத்தகங்கள்லாம் இன்னும் வெளியில் கொண்டு வர்றதுக்கு நிறைய புத்தகங்கள், அதாவது குறிப்பாக நிறைய பதிப்பகங்கள் வந்து அற்புதமான சேவைகளை வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பயிற்சியாளர் அந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புக்கு இப்போ ஒருத்தவங்க புது புக்கு வாங்கினாலே வாங்கிட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் இன்ட்ரெஸ்டாக படிக்க ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய வேலைகள் இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும். ஸோ இந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை மேம்படுத்துறதுக்கான வழிகள் அதுதான், அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அந்த ஆர்வத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணலான்னா முதல்ல உங்களுக்கு பிடிச்ச புத்தகமாக வாங்குங்க. ஒருத்தர் நிர்பந்திச்சு இது கொடுக்குறாது படிங்கன்றதை விட, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஜோக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ஜோக்ஸ் சம்மந்தமாக எடுத்துக்கலாம். இல்லைனா எனக்கு வந்து சமையல் குறிப்புகள் சுவையான இன்னும் ஆரோக்கியமான நல்ல ஒரு இயற்கை சார்ந்த உணவுகள் தெரியும்னா அது சார்ந்து படிக்கலாம். இல்லை வந்து குழந்தைங்களுக்கு சில பேர் குழந்தை வளர்ப்பில் சிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்களை எப்படிலாம் நம்ம வந்து க்ரூம் பண்ணலான்ட்டு அது சார்ந்த புத்தகங்கள் இருக்குது. சுய முன்னேற்றத்தினால் அடுத்து வளரணும் முன்னேறணும்னா நம்பிக்கை சார்ந்த புத்தகங்கள் நிறையா இருக்குது, எண்ணங்கள் சார்ந்து நம்பிக்கை சார்ந்து. அப்போ அது மாதிரி புத்தகத்தை வாங்கும்போதே முதல்ல ஆர்வம் வந்துடுது. அப்போ என்னென்னா ஒரு கோல் செட் பண்ணணும். இப்போ ஒரு கோல்னால் என்னென்னா இது ஒரு 10 நாளில் முடிச்சிடுவேன், 20 நாள் இந்த புத்தகத்துக்கு டைமு, ஒரு நாளைக்கு 20 நிமிடம். நான் கூட என்ன எளிமையாக என்ன பண்ணிட்டேன்னா சில நேரத்தில் காலையிலேருந்து 20 வரைக்கும் வேலைகள் வெளியில் ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு போயிட்டு வரும்போது இரவு குளிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிடம் புத்தகத்தை படிக்கிறதுன்றது ஒரு சில நேரத்தில் அதிக நேரம் போகும், மினிமம் 20 நிமிடம். அப்போ என்னென்னா அது ஒரு பழக்கம் ஆயிடுது எனக்கு. ஒரு 21 நாட்கள் தொடர்ந்து ஒரு 20 நிமிடம் நான் வந்து படிக்கணுன்ற ஒரு பழக்கத்தை யார் உருவாக்கிட்டாங்களோ அது இயல்பு ஒரு எண்ணம். அது நான் தொடர்ந்து செய்யும்போது 21வது நாள் பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலே அந்த புத்தகம் உங்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு வந்துடும். அப்போ நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். அப்போ வந்து இப்போ நமக்கு வந்து நம்ம அறிவு நான் ரொம்ப அறிவாலையும் காமிச்சிக்கிறது கிடையாது, வாழ்க்கை இன்னும் கூட ஈஸியாக எளிமையாக அழகாக அற்புதமாக ரசித்து ஒரு தகவலை நம்ம வந்து தெரியல புரியல அப்படின்றத விட இல்லாமல் அழகாக இது பண்ணலாம். அதுதான் வந்து இந்த புத்தகத்தினுடைய அற்புதமான இது. ஓகே சார், இப்போ நீங்க வந்துட்டு எண்ணம் தரும் எண்ணங்கள் தரும் அபார வெற்றி அந்த புத்தகத்தை வந்துட்டு மக்களுக்காக கொடுத்துருக்கீங்க, அதோட உள் கருத்து என்ன சார்? பொதுவாக முக்கியமான கருத்து இந்த நேரத்தில் வந்து நர்மதா பதிப்பகத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப இது வந்து இந்த புத்தகம் எண்ணங்கள் தரும் அபார வெற்றி சார் எழுதின புக்கு, நன்றி. எண்ணங்கள் தரும் அபார இது என்னன்னா எண்ணம் வந்து எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்குது. ஒரு எண்ணம் தான் விதை, எந்த செயல் உருவானுனாலும் முதல்ல எண்ணத்துலேருந்து தான் உருவாகணும். எண்ணம்
அதுக்கடுத்து ஒரு படி செயல், அந்த எண்ணம் நல்ல அந்த எண்ணத்தை தொடர்ந்து அடைகாக்கும் போது செயலாகுது, தொடர்ந்து செய்யும்போது பழக்கமாகுது, அந்த பழக்கம் தான் குணநலங்களாக வளர்ச்சி உருவாக்குது. அப்போ நம்ம என்ன மாதிரி எண்ணங்கள் வச்சுருக்கோம் அதை பொறுத்து தான் வளர்ச்சியாக வீழ்ச்சியான்றது. அப்போ வந்து ஒரு மனிதன் என்ன என்னோடய ஒரு பயிற்சியாளர் பார்வையில் அந்த உலகத்தில் இருக்க யாரும் இவர் கெட்டவர் இவர் நல்லவர் அப்படின்லாம் நான் சொல்கிறத விட என்ன மாதிரி எண்ணத்தில் அவர் இருக்காரோ அதை பொறுத்து தான் நம்ம சொல்லணும். ஒரு மனிதன்கிட்ட தேவையில்லாத எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட திரும்பி ரீப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க, இந்த என்எல்பி நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்கில் நல்ல எண்ணங்களை தொடர்ந்து அவங்க மனதில் விதைச்சி அந்த இந்தந்த பழக்கங்கள் நல்ல பழக்கங்கள் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டவர் நல்லவராக மாற முடியும். ஸோ அப்போ அது மாதிரி இது வந்து வெறும் படிப்பு மட்டும், அதாவது வெறும் புத்தகமாக இல்லாமல் ஒரு பயிற்சி புத்தகமாக, எப்படி கனவு காண்றது எப்படி, ஒரு எண்ணங்களை எப்படி தொடர்ந்து பழக்கமாக மாற்றுறது எப்படி, ப்ளஸ் வந்து லைஃப்பில் வந்து பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், ப்ளஸ் ஒரு மனிதன் வந்து தினசரி கண்ணாடிக்கு முன்னாடி என்னென்னலாம் கட்டளைகள் நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு இந்த புத்தகம் வெளியிட்டு, அதாவது இன்னும் ஃபார்மல் லான்ச் அந்த வெளியிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 புத்தகங்கள் பரபரப்பாக விற்று அடுத்த பதிப்புக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புத்தகங்கள் 10,000ன்றது ரொம்ப கம்மி, என்ன கேட்டால் அந்த புத்தகம் 1 கோடி 7 கோடி பேருக்கும் போய் ரீச் ஆகணும். அது ஏன் புத்தகம் மட்டும் கிடையாது, நல்ல புத்தகங்கள் அது மாதிரி வரவேற்கப்படும். இப்போ எனக்கு என்னென்னா அப்படி வரும்போது இன்னும் 100 புத்தகங்கள் எழுதணுன்ற ஒரு தாக்கம் எனக்கு வரும். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட பயிற்சிக்காக மட்டுமே ஒரு 19 லட்சம் ரூபா உலகம் ஃபுல்லாக சென்று பயிற்சி கற்றுருக்கேன் நான். அதில் கற்றுக்கிட்ட விஷயத்தை எசன்ஸ் மாதிரி ஒரு 10 புத்தகமாக என்னால் கொடுக்க முடியுமா முடியாதுங்களா? அப்போ என்னென்னா அது அந்த வரவேற்பு. இப்போ உதாரணத்துக்கு என்ன மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து சுய முன்னேற்ற புத்தகங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இப்போ இலக்கு நம்ம இலக்கு எல்லாருக்குமே ஒரு இலக்கு இருக்குது லைஃப்பில் அடையணுன்ட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லைனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், துறை சார்ந்து ஒரு ஒர்க்கில் பண்ணுறவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தினசரி நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான நல்ல நல்ல புத்தகங்கள் அற்புதமான புத்தகங்களை நம்ம வந்து மனசில் வந்து இது பண்ணுறது எப்படின்னா, எப்படி உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம உணவு நல்ல உணவு சாப்பிட்றோமோ அது மாதிரி மனது ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நாங்கள் பேசுவாங்க. உங்கள் பெயர் சொல்லுங்க சார். பிரகாஷ் என்ற பேர். சொல்லுங்க ஐயா. எனக்கு வந்து இந்த புக்கை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் சார், எங்கே கிடைக்கும் ஐயா? நீங்கள் இது நர்மதா பதிப்பகத்தில் அனைத்து லீடிங் புக் ஸ்டோர்லையும் கிடைக்குது. இப்போ நம்ம புத்தகம் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய அற்புதமான புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்குதுங்க ஐயா. நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு இப்போ நார்மலாக எப்படி வந்து நம்ம ஒரு உணவு ஒரு கண்காட்சி இல்லைன்னா நார்மலாக வந்து ஒரு உடல் ஆரோக்கியம் சம்மந்தமாக சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி போயிட்டு ஜஸ்ட் அப்படியே ப்ரௌஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி போயிட்டு டைட்டில் பார்த்தீங்கன்னாவே எந்த எழுத்தாளர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு எடுத்து கூட நீங்கள் பார்க்கலாம். ரெண்டு பக்கத்தை படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த புத்தகத்தினுடைய எசன்ஸு. ஸோ நல்ல புத்தகங்கள்லாம் தினசரி இன்னையிலிருந்து வாசகர்கள் இது வரைக்கும் நிறைய புத்தகங்கள் வாங்கி கூட வீட்டில் வச்சிருக்கலாம். நீங்கள் முதல்ல வந்து ஒரு இலக்கு நிர்ணயிச்சு இந்த இப்போ 10 புத்தகம் இருக்குது, 10 புத்தகத்தில் ஒரு 3 மாதத்தில் முடிச்சுட்டு போகிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 அத்தியாயம் இல்லைன்னா 20 நிமிடம் நான் படிக்க போகிறேன்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சு கடகடகன்னு படிங்க, குறிப்பு எடுத்துக்கோங்க, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பயிற்சி கொண்டு வாங்க. அந்த பயிற்சி தெரியுமா கிடைக்குமா சார் ஐயா? இப்போ இது வந்து பொது நிகழ்ச்சி அப்படின்றதால நான் கொடுக்கக்கூடாது. சரி, நீங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து நம்ம அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. அலுவலக நம்பர் கொடுங்களேன். இப்போ நீங்க அழைச்சிருக்க நம்பர்ல நீங்க திரும்ப கூப்பிட்டீங்கன்னா தருவாங்க சார். சரி, இந்த புக்கோட நேம் என்னங்க? எண்ணங்கள் தரும் அபார வெற்றி. எண்ணங்கள் தரும் அபார வெற்றி. ஓகே, அழைப்பிற்கு நன்றி சார். ஓகே சார், வெற்றியை தரும் வாசிக்கும் பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க, கண்டிப்பா வாசிக்கிற பழக்கம் வெற்றியை தருமா? நிச்சயமா தரும். இதில் வந்து நிறைய உதாரணங்கள் இருக்குது வெற்றியை, அதாவது எவ்வளோ விஷயங்கள். உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்தில் நான் வந்து ஒரு பணியாளராக இருக்கேன்னு வச்சுக்கலாம், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அங்கே வந்து என்னுடைய துறை சார்ந்து நான் வந்து சில விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு உடல் மொழிகள் எப்படின்னு தெரியாது இருக்கலாம். ஆனால் உடல் மொழிகள் எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு புத்தகம் இருக்குது, அது படித்தார்னா அதில் மாறிக்க முடியும். அப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் இன்றைக்கி வந்து அறிவு கலைஞ்சுன்ற மாதிரி பொக்கிஷங்கள் கொட்டி இருக்கிற அளவுக்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அற்புதமான தலைப்புகளில் புத்தகங்கள் இருக்குது. அப்போ நமக்கு என்ன தேவை? உதாரணத்துக்கு ஒரு துணி கடைக்குள்ளே போகிறோம், நமக்கு எது பிடிச்சதோ நம்ம அந்த துணி தான் எடுக்கிறோம். ஒரு ஹோட்டலுக்குள்ளே சாப்பிட போகிறோம், எல்லா உணவும் நம்ம வேணும்னு நினைக்கிறது இல்லை. சில பேருக்கு வந்து சப்பாத்தி பிடிக்குது, சில பேருக்கு வந்து ஊத்தாப்பம் பிடிக்குது, சில பேர் ஆனியன் ஊத்தாப்பம் பிடிக்குது, சில பேருக்கு வந்து எதுவுமே வேணால் டீ காஃபியோடு வந்துடுறாங்க, அது அவங்களுக்கு விருப்பம். அதே மாதிரி புத்தகங்கள் கூட பார்த்திங்கன்னா ஒரு பதிப்பு நிறுவனம் ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க அப்படின்னாவே முதல்ல அவங்க வந்து நம்மளை மாதிரி எது வேணும்னு சொல்லி முடிவு பண்ணி தான் அவங்க வெளியிடுறாங்க.
ஒரு நார்மலாக எல்லாத்தையும் டக்குன்னு வெளியிடுறது கிடையாது. அதில் தரம், அது யார் எழுதியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, என்ன உண்மையாலுமே உள்ளுக்குள்ள சரக்கு உட்கருத்து என்ன, இது மக்களுக்கு பயன்படுமா, இதோட விலை நியாயமான விலை எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் வைக்கிறாங்க. அதுலேயும் வந்து எல்லாரும் 100% கிடையாது, நம்ம அதுலேயும் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு. அப்போ வந்து ஜென்ரலாக நம்ம வந்து நமக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி நம்ம வந்து நமக்கு என்னென்னலாம் நமக்கு ஸ்கில் கேப் இருக்குன்னு நமக்கு தெரியும். சில பேர் கம்யூனிகேஷனில் கேப் இருக்கலாம், சில பேர் உடல் ஆரோக்கிய சம்மந்தமாக சில தெரிய வேண்டியிருக்கும், சில பேர் அவங்கக்கிட்ட வந்து பொதுவாகவே கோப உணர்ச்சி அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், அது குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அது மாதிரி என்னென்னலாம் அவங்களுக்கு தேவையோ அது சார்ந்த புத்தகங்களை அவங்க வாங்கி அது ப்ராப்பராக வாசித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு வெற்றியாளராக உருவாக முடியும். இதுதான் ஒரு அற்புதமான விஷயம். அது இல்லாமல் பயிற்சிகளும் நம்ம கலந்துக்கலாம். பட் பேசிக் இது, நீங்கள் உலகத்தில் எந்த மூளை முடுக்கில் இருந்தால் கூட நம்ம வந்து இந்த புத்தகத்தை வாங்க மூலியமாக ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸ்பர்ட்கிட்ட நீங்கள் பேச முடியும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகே சார், இப்போ புத்தகங்கள் வாசிப்பதால் ஏற்படக்கூடிய பலன்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பலன் மல்டி பெனிஃபிட்ஸ், உறவுகளை சீர்படுத்துது. நல்ல உறவுகள் சீர்படுத்துறது மட்டும் கிடையாது, ஒரு மனிதனை வந்து ஒரு வெற்றியாளனா மாபெரும் வெற்றியாளனா உருவாக்குது, ஒரு சாதனையாளனா உருவாக்குது, நல்ல பழக்கங்களை அவங்க உருவாக்குது, ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு இணைப்பு பாலமாக இருக்குது, புது புது விஷயங்களை கற்றுக்க முடியுது. எல்லா அறிவும் வந்து பொதுவாக எல்லாருக்கிட்டருந்து கிடச்சிடும்னு சொல்ல முடியாது. அப்போது புத்தகத்தின் மூலயமா புது புது விஷயங்களை நம்ம புது புது இதை நம்ம கற்றுக்க முடியுது. இப்படி வந்து ஒன்று ரெண்டு இல்லை, ஆயிரக்கணக்கான மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து பரபரப்பாக நம்ம புத்தக கண்காட்சி வந்து எப்பயுமே வருடம் வருடம் வந்து நம்ம பப்பாசி வெளியுடைய புத்தக கண்காட்சி பரபரப்பாக போயிட்டுருக்கு. பட் என்னுடைய ஒரு பயிற்சியாளர் பார்வையில் நான் என்ன ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இன்னும் ஒரு சில மாதங்களில் புத்தக கண்காட்சி வரப்போகுது. அதுக்குள்ளே இந்த புத்தகத்தெல்லாம் படித்து முடிச்சுட்டா ஃப்ரெஷ்ஷாக நிறைய புத்தகங்கள் படிக்கலாம். ஆனால் புதுசு புதுசாக உருவாக்கிட்டு நிறைய புத்தகங்கள் அற்புதமான இந்த காலத்துக்கேற்ற என்னென்னலாம் வந்து நமக்கு தேவைன்ட்டு நிறைய எழுதிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம அதை வாசிக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம தயார்படுத்திக்கணும். ஸோ இது பேசிக் என்னென்னா, இது ஒரு பழக்கமாக மாற்றணும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். டைம் இல்லைன்றதுலாம் காரணங்கள் தான், உண்மை கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதான் உண்மை. அப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வளர்ச்சி மேலே நமக்கு வெற்றி மேலே, நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றி மேலே வளர்ச்சி மேலே முன்னேற்றத்தின் மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படிப்பாங்க. தொடர்ந்து பேசுவோம் சார், ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், என்னோட நேம் பிரேம்குமார். எங்கேருந்து சார் பேசுகிறீங்க? எக்மோர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் பிரேம். பிரேம்குமார் சார், புத்தகங்கள் வாசிப்பதால் ஏற்படும் பயன்கள்னு சொல்றீங்களா? ஆமா, இப்போத்திய காலகட்டத்துல வந்துட்டு யாரும் புக் படிக்கிறது இல்ல, இப்ப சோசியல் நெட்வொர்க் அப்படி இப்படின்னு வருது இல்ல சார்? ஆமா, அப்ப வந்துட்டு யாரும் படிக்கிறது இல்லைன்னு சொல்லாதீங்க. ஓகே சார், அநேகம் இல்லைன்னா கொஞ்சம் பேர் படிக்கிறது இல்லைன்னு சொல்லுங்க. ஓகே சார், ஏன்னா இப்ப சோசியல் நெட்வொர்க் அந்த மாதிரி நிறைய இது வந்துடுறது இல்ல சார், இணையதளம் மூலமா தான் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆமா, இப்ப அதனால வந்து நம்ம புக் வாசிக்கிறது இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு கம்மியாயிருக்குன்னு சொல்லலாம். இல்ல, அது என்னன்னா இயல்புதான். பட் என்ன அதுல என்னன்னா, கண்டது தேவை இருக்கிறது, தேவையில்லாது, பிடிச்சது பிடிக்காது, குப்பை மாதிரி எல்லாமே நீங்க அதுல வந்து செக்ரிகேட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு. அரசியல் தேவையில்லாத விஷயம் மற்றது எல்லாமே வந்து விழுது இல்லைங்களா நார்மலா? அப்ப அது வந்து படிக்க வேணாம்னு சொல்ல, அதுல நல்ல விஷயங்கள் இருந்தா படிங்க, நல்ல இதை பகிர்ந்துக்கோங்க, அதை நானும் பண்றேன், எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்கும் அது. ஓகே சார், அப்போ பட் அதுல என்னன்னா, சொல்லுங்க, அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் அது ஒரு காரணமா வச்சுக்காம இன்னும் கூட நல்ல நல்ல அற்புதமான பொக்கிஷங்கள் மாதிரி நல்ல விஷயங்கள் சமூகத்துல இருக்கு. அப்ப அதை நம்ம என்ன பண்ணலாம்னா, அது வந்து நம்ம வாங்கி ஒரு 20 நிமிடம் படிச்சுட்டு அதுல நல்ல விஷயங்கள் இருந்தா கூட அதுல இருந்து கூட ஒரு பக்கத்தை எடுத்து கூட நீங்க பகிர்ந்துக்கலாமே. சார், இணையதளத்துல வந்து பல விஷயங்கள் இருக்கு சார், அது நல்லது இருக்கு கெட்டது இருக்குன்னு சொல்றீங்க இல்லீங்களா, அதெல்லாம் நமக்கு தேவையான நல்லது மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம், ஆனா புக் சொல்லிட்டா அது அந்த ஒரு புக்ல வந்து ஒரே ஒரு கான்செப்ட் தானே சார் இருக்கும்? ஆமா, நீங்க சொல்றது மட்டும் தானே நம்ம படிக்க முடியும்? அப்படி கிடையாது, கான்செப்ட்னு சொல்றதை விட உங்களுக்கு என்ன தேவைன்ட்டு கரெக்டாக புல் சைன்னு சொல்கிற மாதிரி ஷார்ப்பாக உங்கள் வளர்ச்சிக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறது இது பெரிய அற்புதமான பங்காற்றுறது. சரிங்க சார், அப்போ இப்போ ஒரு கான்செப்ட் ஒரு புக்குனா கூட பல கான்செப்ட் உள்ள புத்தகத்தை வாங்கிக்கலாம் இல்லையா நம்ம? அது இது என்னன்னா, இப்போ வந்து ஆர்கியூமெண்ட் இல்லை, இப்போ நோக்கம் என்னன்னா உங்கள்ட்ட விவாதண்டாவாதமா விவாதமா என்னுடைய நோக்கம் கிடையாது. என்னன்னா, இளைய தலைமுறைக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் நம்மளை மாதிரி இருக்கிற வெளிநாடுகளில் பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்களை வந்து நிறைய வந்து படிக்கிறாங்க, வளர்ச்சி எங்கேயோ போயிட்டு இருக்கோம், நம்ம உலகம் போயிட்டு இருக்கு. அப்போ நாமளும் வந்து அதை வந்து ஒரு காரணம் சொல்லாம புது புது விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும், சமூகத்துக்கு நம்ம வந்து நீங்க கற்றுக்கிட்டா 4 விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லித்தர முடியும், நீங்களும் அது மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் அந்த பகிர்ந்துட்டு இருக்கோம். நம்ம
இப்ப புக் படிக்கிறோம் இல்லைங்களா, அப்ப வந்துட்டு எந்த மாதிரி புக் வந்துட்டு நமக்கு நிறைய டைம் இருக்காது எப்படியும் சரிங்களா, ஒரு புக் ஃபுல்லா நம்ம படிச்சு முடிக்கிறதுக்கு அப்படியே டைம் ஆகும் இல்லைங்களா. ஒரு புக்கை வந்து ஒரே நாள்ல படிக்க சொல்லலையே, அதுக்குதான் எளிமையா என்ன பண்ணிருக்கேன், அதுக்கு சில வழிமுறைகள் ஏதாவது சொல்றீங்களான்னு கேட்டேன். அதுதான் வழிமுறைகள் நிறைய நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், திரும்பவும் சொல்றேன் நான். ஈவன் இங்கிலீஷ்ல கூட ஹவு டு ரீட் அ புக்னு புத்தகங்கள் எல்லாம் வந்திருக்கு, நிறைய புத்தகங்கள். எளிமையான வழி பாத்தீங்கன்னா உங்க ஒவ்வொருத்தருக்குமே பல வழிகள் இருக்கு. ரொம்ப எளிமையானது என்னன்னா, அதாவது ஒரு கமிட்மெண்ட் நமக்குள்ளே, இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு அத்தியாயத்தை படிக்க போறேன். இப்ப நிறைய கேள்விப்படுறோம், பொன்னியின் செல்வன் ரொம்ப நல்லா இருக்கு, இல்லைன்னா வந்து இந்த புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த இந்த உதாரணத்துக்கு இப்ப என்னுடைய புத்தகமே எடுத்துக்கோங்க, எண்ணங்கள் தரும் புத்தகம் நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எண்ணத்திலே போயிடுறத விட சார் இது என்னதான் அப்படி நல்லது இருக்கு, சார் நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன அப்படின்ற எண்ணத்தோட தினசரி ஒரு ரெண்டு அத்தியாயம் இல்லைன்னா ஒரு 20 நிமிடம் இதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதலீடு உங்களுக்கு, நீங்க முதலீடு பண்றீங்க. எப்படி வந்து ஒரு பொருளை வந்து ஒரு லேண்டுக்கு முதலீடு பண்றோம், அது வந்து ஒரு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் நமக்கு வந்து பெரிய ஒரு அசட்டா கிரியேட் ஆகுது இல்லையா. ஒரு கல்வின்றது கூட பாத்தீங்கன்னா புத்தகம்ன்றது கூட ஒரு அற்புதமான மூலதனம், முதலீடு. அந்த முதலீடு நமக்கு நாமளே நமக்கு அறிவை நம்ம நம்ம திறமையை மேம்படுத்துறதுக்கு நம்ம முதலீடு பண்றதால அது வந்து எப்ப நமக்கு அது பலன் கொடுக்கும் தெரியாதுன்னா உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உட்கார்ந்துருக்கு. அப்ப கரெக்டா ஒரு ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு வெற்றியாளரா நம்ம உருவாகிறதுக்கான ஒரு களமா தான் புத்தகங்கள் இருக்கு. நன்றி சார். நன்றி நன்றி. ஓகே சார், அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப புத்தகங்கள் வந்துட்டு சில பேர் எடுத்தாங்கன்னா அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீட் பண்ணாம இடையில ஏதாவது ஒரு பேஜ் இந்த நம்பர் பிடிச்சிருக்கு இந்த பேஜ்ல இருந்து படிக்கலாம், இல்ல லாஸ்ட்ல இருந்து படிக்கலாம், அந்த மாதிரி சில பேர் எடுத்துட்டு ரொம்ப கிரியேட்டிவா படிக்கலாம், அப்படி கூட படிக்கலாம், தவறு எல்லாம் சொல்ல மாட்டேன். எடுத்த உடனே ஒரு பேஜ் எடுத்து படிக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு அத்தியாயம் முடிக்கிற வரைக்கும் படிச்சிட்டீங்கன்னா அது வந்து ஒரு டிக் மார்க், அது மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க, சோ தட் இது முடிச்சிட்டேன். அது மாதிரி நான் என்ன பண்றேன்னா ஒரு நோட், மெயினா ஒரு நோட் வச்சிருக்கேன் நான், 5 சப்ஜெக்ட் நோட். அது மாதிரி அது என்னன்னா என்ன நல்ல விஷயங்கள் இருக்க ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கிறது. இப்போ அது சில நேரத்தில் நம்ம குறிப்பு எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு முறை படிச்சிட்டோன்னு கிடையாதுன்னா சில நேரத்தில் வந்து ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி படித்த புத்தகத்தை இப்போ படிக்கும்போது நம்மளுடைய மனநிலை நம்மளுடைய பக்குவம் நிலை வேறையாக இருக்கும், திரும்பி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய தன்மை வேறு மாதிரி இருக்கும். அப்போ என்னென்னா எப்படியாவது, அதாவது என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து படிக்கலாம், இல்லைன்னா மிடில் படிக்கலாம், லாஸ்ட்ல படிக்கலாம், பட் கம்ப்ளீட் பண்ணணும்ன்றதோட சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் படிக்கிறாங்க விட்டுறாங்க. காரணம் என்னன்னா டைம் இல்லை அப்படின்றது. ஆனால் டிவி பார்க்கறதுக்கு நேரம் இருக்கா, அரசியல் பார்க்கறது நேரம் இருக்கா, மற்ற விஷயங்கள் பேசுறது நேரம் இருக்கா, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பேலன்சிங்காக இருக்கிறது நல்லது, அதுதான் நான் சொல்ல வரோம். இப்போ வந்து எவ்வளோ விஷயங்கள் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதத்தில் அற்புதமாக எவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்கு. அப்போ வந்து ஒரு மனிதன் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு பயிற்சியாளர் பார்வையில் ஒரு வாழ்வியல் எழுத்தாளராக நான் வந்து இது வந்து ஒரு அட்வைஸ்னு எடுத்துக்க மாட்டேன், வேண்டாம். இப்போ நானே வந்து பார்க்கணும், ஐயோ இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன், இன்னும் கூட நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கலாமே. ஒரு எழுத்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கே அந்த அருமை தெரியுது, ஒரு எழுத்தாளருடைய அந்த எந்த அளவுக்கு அவங்களோட உழைப்பு அதில் இருக்குது. நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தென் வாங்கிட்டு நம்ம படிச்சிடறோம் அதை, ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க உருவாக்குறதுக்கு எவ்வளோ நேரம் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பிழையையும் ஒரு பக்கத்தை ஒரு லே அவுட் பண்ணி அதை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து அது பின்னாடி உழைப்பு, எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குன்னு பார்க்கும்போது அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ வந்து எளிதாக கிடைக்குது, ஆனால் ஈஸியாக நமக்கு வந்து அதை வாங்கி படிக்கிறதுல என்ன நம்ம கஷ்டம், அந்த மாதிரி ஒரு இதில் தான் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஸோ அதனால் கற்க கசடற கற்பவை கற்றப்பின்ற மாதிரி நல்ல அற்புதமான புத்தகத்தை நம்ம திருவள்ளுவர் ஐயா சொன்ன மாதிரி கற்கலாம், எல்லாம் சேர்ந்து கற்கலாம். ஓகே சார், நல்ல ஒரு அற்புதமான இலக்குன்ற ஒரு தலைப்பில் இது வரைக்கும் என்னென்னலாம் ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு 200-300 புத்தகங்கள் இல்லை 100-50 புத்தகங்கள் கண்டிப்பாக இருக்கும், அதை முதல்ல முடிங்க, அதுக்கப்புறம் புது புது புத்தகங்கள் அற்புதமான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு நம்ம வாங்கி படிக்கலாம். இன்றைய இலக்கு நிகழ்ச்சியில் புத்தகத்தை பற்றி நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிச்சிங்க, நன்றி சார். நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்த நம்முடைய கேப்டன் நியூஸ்க்கு நன்றி. நன்றி. ஓகே சார், எழுதிய எண்ணங்கள் தரும் அபார வெற்றி, கண்டிப்பாக இந்த புக்கு படித்தா உங்களுடைய எண்ணங்கள் மாறும் அப்படின்னு நம்புகிறோம். இதே போல் மற்றொரு நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம்.